ஓயா உழைப்பின் ஓராண்டு 108 அவசர கால ஊர்திகள் சேவைக்கு 188 புதிய வாகனங்கள் அகற்றி புதிய கிராம நிர்வாக அலுவலகம் கட்டுவதற்கு அரசு முன்வருவாய் என்பதனை மாண்புமிகு தேரவை தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். போல வருடாவருடம் புதிதாக விஓ அலுவலகம் கட்டுவதற்கு நடவடிக்கை இந்த அரசாங்கம் இருக்கும். விவரம் தெரியாமல் சட்டமன்றத்தில் பேசி மாட்டிக்கொண்ட அதிமுக எம்எல்ஏ ஒருவரின் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருப்பவர் அதிமுகவை சேர்ந்த தேன்மொழி சேகர். 3 முறை எம்எல்ஏவாக இருந்தும் தொகுதிக்கு எதுவும் சிறப்பாக செய்யவில்லை என எதிர்கட்சியினர் கூறி வருகின்றனர். இருப்பினும் தொகுதி மக்கள் தொடர்ந்து ஜெயிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வாக்களித்த மக்களுக்கு ஏதாவது கேட்போம் என்று சட்டமன்றத்தில் கேட்க போய் அது அவருக்கு வினையாக மாறியுள்ள சம்பவம் திண்டுக்கல் அதிமுக பிரமுகர்களை கலக்கத்தில் தள்ளியுள்ளது. சட்டமன்ற கேள்வி நேரத்தில் பேசிய தேன்மொழி சேகர், நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி வத்தலக்குண்டு பேரூராட்சியில் கிராம நிர்வாக அலுவலகம் மிகவும் பழுதடைந்து உள்ளதாகவும் அதை இடித்துவிட்டு புதிய அலுவலகம் கட்டித்தர வேண்டும் எனவும் பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சருக்கு வேண்டுகோள் விடுப்பதாக பேசினார். அவர் பேசிய வீடியோவை அதிமுக ஐடி விங் பார்ட்டிகள் பெருமையாக வாட்ஸ்அப்பில் உளவிவிட்டனர். ஆனால் கடந்த 9 மாதங்களுக்கு முன்பு பொதுப்பணித்துறை டெண்டர் விடப்பட்டு வத்தல கிராம நிர்வாக அலுவலகம் கட்டும் பணி தொடங்கப்பட்டு தற்போது கட்டிடமே கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. வருவாய்த்துறையினரும் கட்டடத்தை திண்டுக்கல்லில் இருந்த முதலமைச்சர் திறந்து வைத்து விட்டார் என கூறுகின்றனர். இப்படி இருக்க அதிமுக எம்எல்ஏ புதிய கட்டிடம் கட்டித்தாருங்கள் என கேட்டது தற்போது வலைதளங்களில் கேலி பொருளாக மாறியுள்ளது. தொகுதிக்குள் என்ன நடக்கிறது, என்ன திட்டங்கள் நடக்கிறது என்பது கூட தெரியாமலா ஒரு எம்எல்ஏ இருப்பார் என்று திமுக ஐடி விங் பார்ட்டிகள் இதை பெரிய அளவுக்கு சமூக வலைதளங்களில் பரப்புகின்றனர். தனது வீட்டிலிருந்து சட்டமன்றத்திற்கும் சட்டமன்றத்திலிருந்து வீட்டுக்கும் மட்டுமே எம்எல்ஏ சென்று வருவதாகவும் வத்தலக்குண்டு அதிமுகவில் எம்எல்ஏவுக்கு எடுத்து சொல்ல யாரும் இல்லை போல என திமுகவினர் வருத்தி எடுக்கின்றனர். இருப்பினும் சட்டமன்றத்தில் எம்எல்ஏ கேட்ட கேள்விக்கு பதிலளித்த வருவாய்த்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் தமிழகத்தில் பலன் கிடைக்கும் அனைத்து கிராம நிர்வாக அலுவலகங்களும் புதுப்பிக்கப்படும் என்று சொன்னாரே தவிர வத்தலக்குண்டு அலுவலகம் கட்டி முடிக்கப்பட்ட விவரம் அவருக்கும் தெரியவில்லை என்பதுதான் உச்சக்கட்ட வேதனை. பேரவைத்தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அண்ணன் அவர்களையும் வணங்கி, மாண்புமிகு எதிர்கட்சி துணைத்தலைவர் அண்ணன் அவர்களையும் வணங்கி, கேள்விக்கு வாங்கம்மா, கேள்விக்கு. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதியில் வத்தலக்குண்டு பேரூராட்சியில் உள்ள இடிபடும் நிலையில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகத்தை மக்கள் நலன் கருதி பழைய கட்டிடத்தை அகற்றி புதிய கிராம நிர்வாக அலுவலகம் கட்டுவதற்கு அரசு முன்வருவாய் என்பதனை மாண்புமிகு தேரவை தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர்ல, இது போல நிறைய கிராம அலுவலகங்கள் எல்லாம் இடிந்து போகக்கூடிய சூழ்நிலையிலும் பயன்படுத்த முடியாத சூழ்நிலையிலும் பயன்படுத்தாத நேரத்தில் வேறு அரசாங்க கட்டிடங்களில் விஓ அலுவலகங்கள்லாம் செயல்படுவது அரசினுடைய கவனத்திற்கு வந்திருக்குது. நிதிநிலை கேட்பார் போல வருடாவருடம் புதிதாக விஓ அலுவலகம் கட்டுவதற்கு நடவடிக்கை இந்த அரசாங்கம் இருக்கும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.